நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோடி அப்படின்னா ஒரு பேர் டெட்ரா வாங்கி விட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு ரெண்டு கப்பீஸ் மீன் இருந்துச்சு, அது ஒன்று ஃபைட்டிங்கில் விட்டுட்டு ஒன்று அடித்து கொண்டுட்டு ஒரு ஒன்றே ஒன்று சுற்று தெரியுதானால இதை மட்டும் டீலில் விட்டாங்க. பாவம் தனியாக இருக்குது. டெட்ரா வந்து அக்ரேஷன் கம்மின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் மற்ற இனத்தோடு விட்டால் கண்டிப்பாக அது கொண்டுடும். கடிச்சு கடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க, நீங்களே பாருங்கள். இப்போ கடிக்காது என்ன, அது மேலே தூங்கி பாருங்கள், மேலே வேணால் காட்டுறேன், இதோ மேலே தெரியுதா, ஒவ்வொன்றே ஒன்று சின்னதாக ஆகும். அது மட்டும் நம்ப இதுதான் மோட்டர் பக்கத்தில் இருக்கா அதுதாங்க. சரி இல்லைங்க, இப்போ அது ஃபுட்டு ஃபீட் பண்ண போகிறாங்க, காட்டுறேன் பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது. கடுகை விட ரொம்ப 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 சின்னதாக இருக்குது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி விடுங்க, பரவாயில்ல, நம்ம சாப்பிட்ற ஒரு பருப்பு கூட இல்லை. நில்லுங்க, போடுவோம், ஒவ்வொன்றா போடுவோம், நில்லுங்க போடுவோம். இந்த இலை வேற மறைச்சிட்ருக்குது, இது பாருங்கள் என்ன செடினே தெரியல, சும்மா வாங்கி வச்சுருக்குறோம். நல்லா தான் இருக்குது, ஒரே ஒரு ஓட்டை வந்துடுச்சு. டெய்லர் கடைக்காரன்கிட்ட கேட்டிருக்கோம், சீக்கிரமாக தைச்சிடலாம், நல்லா இருக்குது. இது எடுத்து அப்படியே அந்த டேங்கில் ஜாயின் பண்ணுவோம், இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறோம். ஃபுட்டே தெரியல, இது கேமரா தான், நான் ஜியோ ஃபோனில் தான் எடுக்கிறேன், குவாலிட்டி வேணால் கம்மியாக இருக்கும். ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணுது, அமைதியாக இருக்குது. மேலே போய் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு வந்துருச்சு. எங்கடா ஒரு ஃபுட்டை கூட காணும், போட்டவனே சாப்பிட்ருச்சு போல எல்லாமே. மிதக்க கூட இல்லை, ஒன்றே ஒரு ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் மிதக்குது. சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒரே ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் குவார்ட்டர், இது அந்த கடுகு மட்டும் ஒரு கால் பங்கு மட்டும் அந்த ஃபுட்டு அப்படியே தான் இருக்குது. அதுவும் காணும். இப்போ இந்த மேலே இருக்கிற கப்பியை சாப்பிட்ருச்சின்னு நினைக்கிறேன், இதோ மேலே தெரியுதோ இலைக்கு பக்கத்தில், மேலே மட்டும்தான் அது சுற்றும், ஏன்னா கீழே வந்து அது கூட்டத்தோடு இருக்குது, ஒன்றுடும். மற்ற ஃபிஷர்லாம் சேர்ந்து அதை கொண்டுடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். அப்புறம் இதுக்கு பெட் ஃபுட்டு ஒன்று வாங்கியிருக்கோம், ஆப்டிமம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பில்லும் சூப்பராக போட்டாங்க ஓரளவுக்கு, பட் பில்லுக்கு ஏற்ற ஃபுட்டுன்னா நம்ப முடியல. அதோட சேர்த்து இது பேர் மெடிசின்னு சொல்லுவாங்க, ஆன்டி பேரசைட்டு, ஆன்டி ஆன்டி பிடிங்கிடக்கூடாதுன்றதுக்காக இதை வாங்கியிருக்கோம். இதை வந்து தண்ணியில் முட்டு கூட சொல்லியிருக்காங்க, அஞ்சு ட்ராப்பு. சரி இப்போதைக்கு மீன் என்ன பண்ணுது, நல்லா தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போதைக்கு பரவாயில்ல, சீக்கிரமாக அந்த கப்பீஸ் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒன்றே இந்த கப்பீஸ் மட்டும் பாருங்கள், ஒன்றே ஒன்று மேலே சுற்றிக்கிட்டு இருக்குதா, மேலே இருக்குதா, போயிடுதான் மேலே ஓடி ஓடி போயிடுது. கேமரா பக்கத்தில் கொண்டு போனாலே எல்லாம் ஓடிடுதுங்க, இதோ வேணால் பாருங்கள். அதனால வயிறு ஆனி வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைப்பு இருக்குதா, மேலே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரைப் இருக்கும். அந்த ஒரு பேர் ஃபிஷ்ஷு தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி, அவ்வளோதான். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திப்பேன். அடுத்த அப்லோட்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.